சென்னை மாநகராட்சி சார்பில் நாட்டிலேயே முதன்முறையாக செயல்திறன் அளவீட்டு அடிப்படையில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் தொடக்க விழா சென்னை தீவுத்திடலில் இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி, மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின், மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை தரம் பிரித்து சேகரிக்கும் வாகனங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் மூலம் வீடுகள் தோறும் மக்கும் மக்காத குப்பையின தரம் பிரிக்கப்பட்டு முறைப்படி பெறப்படும். அனைத்து திட கழிவுகளையும் குப்பை கொட்டும் வளாகத்திற்கு கொண்டு செல்வதை தவிர்த்து நவீன தொழில்நுட்ப முறையில் மறுசுழற்சி செய்து நீர் நிலம் மாசுபடுவதை தவிர்க்க இது உதவுகிறது. இதன் ஒரு பகுதியாக இந்த திட்டம் முதல் கட்டமாக சென்னை மாநகராட்சியின் அடையார், ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், வளசரவாக்கம், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம் உள்ளிட்ட 7 மண்டலங்கள், 92 வார்டுகள், 16,621 தெருக்களில் செயல்திறன் அளவீட்டு முறையில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை தனியார் பங்களிப்புடன் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 11,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. இந்த திட்டத்திற்கு ஆண்டுக்கு 447 கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. இத்திட்டத்தின் அளவு காலம் 8 ஆண்டுகள் ஆகும். வீடுகளில் குப்பை சேகரிக்கும் பணிக்காக 100% இ ரிக்ஷாக்கள் பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.